ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதின சாதனா அப்படின்ற ஒரு ஒர்க்குடைய ஓவரால் வியூ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓவராலாக அதில் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது எப்போ பிரிண்ட் பண்ணாங்க ஸோ அதில் ஒவ்வொரு சாப்டர் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ சாப்டர்ஸுமே பிஜிடிஆர்பியில் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பியில் இந்த மூணு சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மெட்டீரியல் கிடைக்காது ஆனால் இது படித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு ரீடிங்க்கு மேலே போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதனுடைய சம்மரி வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ சாதனா அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் சாதனா அப்படின்றது வந்து இந்த சாதங்கம் செய்தல் எதனா சாதனம் செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அதனுடைய கரெக்டான மீனிங் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ அந்த மெடிடேஷன் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னா ரியலைசேஷன் இதில் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு ரியலைசேஷனை வந்து இவர் வந்து டினோட் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு நம்மளை ரியலைஸ் பண்ணணும் யூனிவர்ஸை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸை ரியலைஸ் பண்ணணும் இப்படி வந்து நிறையா விஷயங்களை நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ரியலைசேஷன் இருக்குது ஏன் பண்ணுறோம் எதனால் இது நடக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சாப்டர்ஸாக அதை பிரித்து ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராகவே சொல்லியிருப்பார் அண்ட் இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எயிட் சாப்டர்ஸாக வந்து பிரிச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிலேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் டு தி யுனிவர்ஸ் அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த யுனிவர்ஸுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு ஸோ நம்மளுடைய இந்த ஆன்ஷியன்ட் பீரியட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பூட்டன் அந்த இருந்து இந்த யூனிவர்ஸுக்கும் நம்மளுக்கும் இடையில என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் சோல் கான்சியஸ்னஸ் ஸோ நம்மளுடைய சோலுடைய அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதுவும் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து சமரி வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணிடலாம் ஸோ சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் இந்த இடத்துல ஈவில் அப்படின்றத வந்து ஒரு நிறைய ஆஸ்பெக்டில் சொல்றாரு அதில் ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசையர் தான் நம்மளுடைய ஈவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ ஒவ்வொருத்தனும் ஐ மீன் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிசையர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் விழுந்துடுவாங்க அதாவது நம்மளுடைய நீட்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் டிசையர் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் அதனுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது எதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வருது எதனால் நம்ம லைஃப்பில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் செல்ஃப் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இழந்துடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் மாறும் இல்லை நல்லவங்களாக இருப்பாங்க ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பட் அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு வேலை இப்போ பணம் காசு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாறுது பார்த்திங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது எதனால் அந்த செல்ஃப் சேஞ்ச் ஆகுது அந்த செல்ஃப் எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியும் வைக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக சொல்லியிருப்பார் அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் இன் லவ் ஸோ இந்த இடத்துல லவ் அப்படின்றது வந்து ஒரு ஆண் பெண் இவங்களுக்கு இடையில் இருக்கிற காதலை மட்டும் இவர் சொல்லியிருக்க மாட்டார் ஓவராலாகவே இந்த ஹியூமன் இன்னொரு ஹியூமன் மேலேயோ இல்லை இந்த ஹியூமன் இந்த யூனிவர்ஸ் மேலேயோ அதாவது யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா திங்ஸில் இருந்து அதாவது உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்து மேலேயும் எப்படி நம்ம வந்து ஒரு பற்றோடு இருக்கணும் எப்படி ஒரு கேரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலாகவும் இருக்கும் ரொம்ப ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷனை வந்து டினோட் பண்ணுற விதமாக தான் இதில் வந்து கொடுத்துருப்பாரு அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் இன் ஆக்ஷன் ஸோ இந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு அந்த ஆக்ஷனுமே நம்ம பண்ணுற ஒவ்வொரு அந்த செயலுமே ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு இதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லை நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு நாள் அது எப்படி வந்து நம்மளுக்கு சேரும் தட் இஸ் கர்மா இந்த மாதிரி கூட அந்த கான்செப்டில் எடுத்துக்கலாம் பட் நாட் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வந்து சொல்லியிருப்பார் அந்த நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் எதனால் எப்படி அப்படின்றது மாதிரி ஒரு ரியலைசேஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுவும் பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா த ரியலைசேஷன் ஆஃப் பியூட்டி ஸோ இந்த இடத்துல பியூட்டி அப்படின்றத என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ வேணால் கேளுங்கள் அதில் ரொம்ப ரொம்ப பியூட்டி அப்படின்றதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் ஸோ அதை வந்து நம்ம வீடியோ கேட்டிங்கன்னா அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் எய்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா த ரியலைசேஷன் ஆஃப் தி இன்ஃபினிட் ஸோ இன்ஃபினிட் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாரு யூனிவர்ஸ் சொல்கிறாரு இவர் வந்து பிரம்மா ஸோ நம்மளுடைய படைக்கும் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்கள வந்து சொல்கிறாரு ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படின்றத வந்து இன்ஃபினிட் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்குன்னு ஒரு முடிவே கிடையாது நீங்கள் எந்த கான்செப்டில் எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு இன்ஃபினிட் இருந்துக்கிட்டே இருக்கும் ரைட் இப்போ வந்து ஹியூமனோடைய பேர்த்தை கேட்டிங்கன்னா எங்கே அப்படின்றதே சொல்ல முடியாது இருந்து வந்தோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலுமே இப்போ இருக்கிற குரங்குகள் குரங்களாக தான் இருக்குது அதுலேருந்து எந்த ஒரு ஹியூமனும் வந்த மாதிரி நம்ம பார்க்கல இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவர் வந்து இந்த இன்ஃபினிட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நம்ம உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்க இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஸாக பெரிய செல்ஸ்லேருந்து அப்படி சின்ன சின்னதாக போய் இன்ஃபினிட் ஆகுது பார்த்தீங்களா அதே மாதிரி காட் காட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடுத்திங்கனாலுமே காட் அப்படிங்கும்போது எந்த மாதிரியாக ஃபஸ்ட்டாக ஆயிடும்ல ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம என்ன சொல்றது ஒரு சிலையா பாக்குறோமா அதுக்கப்புறம் வேற என்னவா பாக்குறோம் ஈவன் இந்த உலகத்துல இருக்கிற நிலாவா பாக்குறோம் சூரியனா பாக்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்ஃபினிட்டா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அதனால இன்ஃபினிட் அப்படின்னா என்ன அதுல அதனுடைய ரியலைசேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட அதனுடைய தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இதில் இருக்கிற கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சாப்டர்ஸும் நீங்கள் உங்களையே ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சாதனா அப்படின்றதோட இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னா த ரியலைசேஷன் ஆஃப் லைஃப் ஒரு லைஃப்பை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணணும் நம்ம மனிதர்கள் இல்லையா எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம என்ன இருக்கோம் நம்ம பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குது என்ன ரியலைசேஷன் இருக்குது நம்ம நம்ம இப்போ நார்மலாக வந்து பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் பண்ணுற செயல்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ரியலைசேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிற விதமாக தாகூர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாதனை அப்படின்ற ஒர்க்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அண்ட் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டீனில் வந்து எழுதியிருக்காரு பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ இவ்வளோ பழைய புக்காக இருந்தாலும் இதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இதுக்காகவாடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுக்காகவட இவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருக்காரு இதனுடைய டீடைல்டு சமரி வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்து நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க Okay friends, I will meet you with my next super duper video. Until tata tiger bye, this is our channel the rural fighters fight to learn.